ஸோ எனக்கு ஒரு சின்ன கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இது ஈஸியாக கிடச்சிச்சு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு சின்ன பர்ஸ்னல் ரிவென்ஜுன்னு சொல்லக்கூடாது ஒரு ஈகோன்னு சொல்லலாம் மேபி அந்த கேமை வந்து ஜஸ்ட் ஒரு கேமிங் மட்டும் இல்லாமல் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த ஷார்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன் அவர் ஸ்ட்ரைட்டாகவே அந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு டவுன் கிரேடடாக வந்து என்ன சொல்லிட்டாரு இந்த டெக்னாலஜியெலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் பாயிண்ட் நானும் அந்த டீம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பண்ண முடியுன்ற ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் எல்லோருக்கும் வணக்கம் சார் சார் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்பா சீனியர் எனக்குமே கரெக்டாக கைட் பண்ணிட்டார் இந்த த்ரீ இயர்ஸ் காமிக்க மாதிரி பிறக்கும் போதே கேமராமேன்னு குத்தி ஒழுங்காக படிக்க சொல்லி ப்ள ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப் எடுத்து இன்ஸ்டியூட் படித்து ஒரு கேமராமேன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஸோ அவர் சொன்னதெல்லாமே எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் அண்ட் ஸோ இந்த டெக்னாலஜி இதெல்லாம் எதுக்குன்னா அது ஒரு ரீசன் ஸோ எனக்கு ஒரு சின்ன கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இது ஈஸியாக கிடச்சிச்சு இந்த பிளாட்ஃபார்ம் வெளியே எவ்வளோ பேரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்குன்றது ஸோ வாட் ஐ ஐம் கோயிங் டு டூ பிகாஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ஈஸியாக கிடச்சதுனால வி ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஸோ எவ்ரி டைம் யவ் டூ புஷ் த டெக்னாலஜி ஏதோ இன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு பர்பஸ் மோர் தென் சினிமாடகிராஃபி ஒய் ஐ எம் ட்ரைங் டு டூ ஆல் திஸ் எக்ஸ்ட்ரா பைங் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அந்த அன்றில் என்ஜன் இது எல்லாமே ஏன் அப்படின்றதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் ஒரு சின்ன பர்சனல் ரிவெஞ்சுன்னு சொல்லக்கூடாது ஒரு ஈகோன்னு சொல்லலாம் மேபி ஒரு பெரிய படம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது கமிட் பண்ணும்போது ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க ஸோ எனக்குமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த ஒரு ஹீரோ ஸோ நிறைய பட்ஜெட்ஸ் இருந்துச்சு அந்த படத்தில் ஸோ ஏகப்பட்ட டேரக்டரோட விஷயமே நிறைய விஎஃப்எக்ஸ் பேஸ்டாக இருக்கும்போது ஸோ இது சும்மா இது வந்தோம் ஷூட்டிங் மார்னிங் பொங்கல் சாப்பிட்டோம் கேமரா வச்சோம் பிளாக் வச்சோன்னு எடுக்க முடியாதுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஒரு ரிவர்ஸில் என்னென்ன பண்ணால் இந்த விஎஃப்எக்ஸை வந்து நம்மளால் பெட்டராக அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்என்டி பண்ணுறதுக்கான பண்ணோம் அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் தான் சோர்ஸு ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒரு போலாண்டில் என்னோடய கலரிஸ்லாம் இருந்தார் அவரையும்லாம் வச்சுட்டு ஸோ சம்திங் ஐ கெட்டிங் டு சாஃப்ட்வேர் கால்ட் அன்ரியல் இன்ஜன் ஸோ டு பி ஸ்டார்ட் அண்ட்ரிலன்ஸுன்றது வந்து ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் ஃபோர்த் நைட்னு ஒரு கேம் இருக்குது ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் சோல்டு கேம் இன் த கேமிங் ஹிஸ்ட்ரி ஸோ நம்மளோட பெரிய இண்டஸ்ட்ரி கேமிங்ன்றது ஸோ அவங்க வந்து அந்த கேமை வந்து ஜஸ்ட் ஒரு கேமிங் மட்டும் இல்லாமல் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் இட்ஸ் அ open சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒரு விஷுவல் based சாஃப்ட்வேர் Basically, it's லைக் த்ரீ டி கண்டென்ட் க்ரியேட்டர் ஒரு மாயா நம்ம சாஃப்ட் இமேஜ் த்ரீ டி ஸ்டுடியோ மேக்ஸ் மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கும் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரில் யூ கேன் ப்ரோக்ராம் வாட் எவர் யூ வாண்ட் ஸோ நீங்கள் வரும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு இஎக்ஸி ஃபைவில் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்லேருந்து அவுட்புட்டாக எடுக்க முடியும் ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த அன்றில் இன்சுன்றது வந்து நான் ஸோ பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆர்கிடெக்சர் ஸோ எதுக்காக இருந்தாலுமே ஒரு டெமோ ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதுக்கு தை யூஸ் திஸ் சாஃப்ட்வேர் மேஜர் அட்வான்டேஜ் வந்து ரியல் டைம் ரெண்டரிங் அப்படின்னு அதை ரியல் டைம் ரெண்டரிங்னா அவங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டரிங் சொல்லிவிட்டு எவ்ரி ஃப்ரேம் வந்து ஒரு குவாலிட்டியாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு இட் டேக் ஸோ மச் ஆஃப் டைம் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த நீங்கள் லைவாகவே உங்களால் த்ரீ டைமென்ஷனலாக உங்களால் லைட்டை ஃபீல் பண்ண முடியும் லைட்டோட ஷேடோஸு அதோட பவுன்ஸ் லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே பண்ணும்போது ஸோ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் அந்த அன்ரியல் ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன்னா இது எப்படி பாசிபிள் எப்படி இது இது வந்து நம்ம அழகாக இருக்கே சொல்லி நிறைய பேர் இதை வந்து இந்த ப்ரீவிஷுவலைசேஷனுக்கும் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த நியூஸ் ரூம் பார்ப்பீங்களே ஸோ நியூஸ் ரூம் க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கும் பட் ஆனால் நமக்கு அந்த ஒரு 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 த்ரீ டி என்விரான்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டென் இயர்ஸாக இருக்கிற டெக்னாலஜி தான் ஸோ இதை வந்து இவங்க அன்ரியலுக்கு போகும்போது நிறையா இன்னும் அந்த ரியல் டைம் ரெண்டரிங் குவாலிட்டி வந்து ரொம்ப இருந்தது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இது இதை யார் பண்ணுறா ஸோ என்ன அட்வான்டேஜ் ஸோ பேசிக்லி நமக்கு அஸ் அ ஃபிலிம் மேக்கர்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு இமாலயன் டாஸ்க்காக நம்ம பார்க்குறோம் அது எதுக்குன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இன்றைக்கி ஸ்டேட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் கையில் ஒரு ஆப் இருக்குது ஸோ அவர் அதை வச்சு தான் இன்றைக்கி அவங்க பிஸ்னஸே பண்ணுறாங்க இல்லாட்டி அவருக்கு இன்றைக்கி வேலை கிடையாது இப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கேமராஸில் எல்லாமே இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் தான் ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் மேபி இந்த ஸ்பாட் எடிட்டிங்னு ஒரு கான்செப்ட் இல்லாட்டி ஃபைனல் நம்ம ஹேவிட் இந்த மாதிரி ஆக்சுவல் ஷூட்டிங்கில் நம்ம கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் பிக்கஸ்ட் கொஸ்டின் ஸோ இதுதான் ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் ஒரு ஸ்பாட்டில் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த ஷாட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டேன் கரெக்டான கன்க்ளூஷன் வந்த இருந்து இது யார் பண்ணுறா ஸோ என்னென்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஒன் சாஃப்ட்வேர் அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட் தேவைப்படுது ஒரு ஏ லெட்டு எக்யூப்மெண்ட்ஸ் சேர்ந்தால் இந்த ஒரு விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்கிற ஒரு காம்பினேஷன் க்ரியேட் ஆகுது ஸோ இதை வந்து ஒரு டீம் ஒரு எக்ஸ்பர்டைஸ் டீம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணதில் எனக்கு ஒரு ஸ்பெயினில் ஒரு டீமை கண்டுபிடிச்சோம் என் ஃப்ரெண்ட் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஸோ என்னோட ஒரு பெரிய ஒரு ஒரு ஷிப் பிரேக் சீக்வன்ஸ் இருக்குது ஒரு பாதி டைட்டானிக் மாதிரி அது ஸோ இதுக்கு எனக்கு இது தேவைப்படுது இந்த டெக்னாலஜி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டலாம் நிறைய த்ரூ இமெயில்ஸ்லாம் போட்டு தே கேம் அப் வித் ஒரு பட்ஜெட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி லேக்ஸ் இது செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அவங்க எனக்கு அதை ப்ரப்போஸ் பண்ணாங்க ஸோ நான் என்னோடய ப்ரொடியூசர்ஸ்ட்டை கொண்டு போனேன் ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு இன்னும் சிஜி கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம் சார் நல்லா பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போய் ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த மீட்டிங்கில் ஐ டோ ஒன் டு நேம் பட் அப்புறமா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார் அவர் ஸோ அவர் வந்து வெரி சீனியர் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு டவுன் கிரேடடாக வந்து என்னை சொல்லிட்டார் இந்த டெக்னாலஜியெலாம் ஒன்றும் வேலைக்காகாது இது வந்து இது இதெல்லாம் மற்ற வருஷம் நாங்கள் தான் பண்ணுவோம் எப்படி அதை கேமராமேன் பண்ணுவார் அவருக்கு என்ன தெரியும் அதை பற்றின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இது 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 சாத்தியமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய மீட்டிங்கில் அவர் எல்லாம் இந்த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக ஈகோ ஆட்டோச்சு ஸோ அஃப்கோர்ஸ் அவர் அவர் தான் சீனியர் விஎஃப்எஸ் சூப்பர்வைசர்னால ப்ரொடியூஸ் அவர் பேர் சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க வென் இட் கம்ஸ் டு விஎஃப்எக்ஸ் ஸோ அதனால் இது அந்த மீட்டிங்லேருந்து நான் வெளியே வந்துட்டு அவர் ஸோ டிப்ரெஸ்ட் இந்த மாதிரி ஏன் இப்படி ஆகிடுச்சு ஏன் இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இன்ஃபேக்ட் அவர் தானே நமக்கு இன்னும் இதை சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அனாலிசிஸ் பண்ணி எப்பயுமே நமக்கு இந்தியன் மென்டாலிட்டி எல் எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவாக ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டாக ஏதாவது ஒன்று இருக்கும் எங்கேயாவது அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஆரண்டி பண்ண ஆரம்பித்ததில்லை ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கேமிங் டிவைஸே வந்து ஒரு ட்ராக்கராக யூஸ் பண்ணலாம் ஸோ பேசிக்காக இதோட ஆரிஜின் பாயிண்ட்டே என்னென்னா நம்ம ஒரு வீடியோ கேமில் ஒருத்தங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க கையில் ஜாயிஸ்டிக் இருக்கும் ஒரு பெரிய த்ரீ டி வேர்ல்டு அவங்க முன்னாடி க்ரியேட் பண்ணியிருக்கும் ஸோ நம்ம அந்த ஜாய்ஸ்டிக்கில் நம்ம எங்கே வேணால் நினச்சாலுமே அந்த வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அது வந்து ரைட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் ஸோ அந்த அந்த ஜாயிஸ்டிக் தான் வந்து இப்போ நம்ம இங்கே ட்ராக்கர்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறது அந்த ட்ராக்கர் வந்து ஒரு நம்மளோட ஃபிசிக்கல் கேமராவோடு அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி இந்த கேமரா வந்து எங்கே போனாலுமே அந்த வேர்ல்டு வந்து பின்னாடி வந்து ரெண்டர் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சிஜியில் போட போகிற வேர்ல்டை வந்து நம்ம ஸ்பாட்லேயே ரெண்டர் பண்ணி ரெண்டாவது மானிட்டரில் இந்த விஷுவலை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது அந்த டைமில் இந்தியாவில் யாருமே பண்ணலை சில பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது நம்மளால அவங்கள ரெண்டெல்லாம் கொண்டு வர முடியலன்னும் போது ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே இந்த அண்டர் இன்ஜின் யார் இதை ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எக்ஸ்ஆர் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு கேமிங் பண்ணுற கம்பெனி ஃபஸ்ட் அவங்கள போய் மீட் பண்ணேன் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமாம் சார் இதில் இதெல்லாம் பண்ண முடியும் பட் நாங்களும் பண்ணதில்லை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராக்கரை ஒன்று வாங்கிட்டு டு பி ப்ரிசைஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் டைம் முத்துரா சாரோட ஸ்டுடியோ அவரோட ஒரு ஃப்ளோர் இருந்தது அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அசட்லாம் நாங்களே வாங்கி பில் பண்ணி ஒரு ட்ரை பண்ணோம் ஸோ ஐ ஒன்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஸோ தட் அப்போ வந்து பெரிய இவ்வளோ எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட்டோ கம்ப்யூட்டரோ கிடையாது தேங்க்ஸ் எங்கிட்ட எல்லா ரெட் கேமராஸும் அப்போ சேர்ந்தே வாங்கி வச்சுருந்ததுனால கேமராஸ் ஃப்ரீயாக இருக்குது லென்சஸ் இருக்குது ஸோ அந்த ட்ராக்கர் மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணோம் ஐ அந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கலான்றது தான் ஐடியா ஜஸ்ட் ப்ளே த வீடியோ ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோட டெஸ்ட் இது டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த அந்த ப்ராஜெக்டோட மிடில் வேலில் இதை நாங்கள் இதை ட்ரை பண்ணோம் இது வந்து ஒரு கேமிங் ஹெச்டிசி வைவ்னு ஒரு ட்ராக்கரை வச்சு இந்த ட்ராக்கிங் மூமெண்ட்டை பின்னாடி ஏதோ ஷார்ட் பண்ணும் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் பாயிண்ட் ஸோ இந்த டைம் அப்போ இந்த கம்பெனி பேரும் அந்த மாதிரி யாருமே இல்லை நானும் அந்த டீம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பண்ண முடியுன்ற ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் நம்ம என்னோடய ஃப்ரெண்ட் பாலாஜி அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் டு ஷேர் ஏதாவது ஒரு வீடியோ அமுச்சேன்னா அவர் ஒரு குரூப்பில் போட்டு எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார் எனக்கு தெரியாது என்ன வேணான்னு சொன்ன அந்த விஎஃப்எக் சூப்பர்வைசரும் அந்த குரூப்பில் இருந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த குரூப்பில் வந்து அவரும் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய இமெயில் அமுச்சார் சாரி மனோஜ் இந்த மாதிரி நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி மேபி நான் வந்து இதை யோசித்து பார்க்கலை இது சாத்தியம்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இது புரியல பட் உனக்கு இது புரிஞ்சிருக்கிறதுனால யூ கோ ஹெட்னு சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்கில் யார் யார் இருந்தாங்களோ அவன் எல்லாேருக்குமே இந்த மெயிலில் அவரை டேக் பண்ணி ஒரு அப்பாலஜி லெட்டர் மாதிரி அனுப்பிச்சிட்டாரு ஸோ அதான் அந்த ஈகோ வந்து அப்படியே அவர் மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்து ஸோ வி ஸ்டார்ட்டட் இம்ப்ளிமெண்டிங் சரி இதை நம்ம அப்படி படத்துக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது இதெல்லாம் நான் டாக்கிங் அபவுட் ப்ரீ கோவிட்